चार चरण के बाद आपने राजीव गांधी का जिक्र चुनाव प्रचार में किया और वो अचानक से बहुत बड़ी हेडलाइन बन गया कांग्रेस पार्टी बहुत आहत हो गई इमोशनल हो गई उसको लेकर और ये कहा गया कि एक मरे हुए आदमी को आप वापस चुनाव प्रचार में आप लेकर आ गए और उसको भ्रष्टाचारी नंबर वन आपने कह दिया इसके पीछे आपके मुंह से ऐसे ही निकल गया भाषण देते हुए या आपने सोचा था कि मैं लोगों के सामने राजीव गांधी के बारे में ये बात करूंगा பிரதமர் மேலே இருக்கிற தூய்மையான கருத்தை களங்கப்படுத்துறது அப்படிங்கிறது எங்களோட திட்டமிட்ட உத்தின்னு ஒரு நேர்முகத்தில் வம்சாவழி அரசியல்வாதி சொன்ன பிறகு தான் நான் என் கூட்டத்துல நீங்க சொன்ன இந்த கருத்தை சொல்லியிருந்தேன் இதை இதை அவரும் சொல்லியிருக்காரு ஆகையால் அவர் பொய்ய துணையா வச்சுக்கிட்டு இந்த விளையாட்டை விளையாடிருக்காரு தொடர்ச்சியா பொய் மேல பொய்யா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இதை நான் போது நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன் நீங்க இந்த மாதிரியான அரசியல செய்வீங்க என்ன பத்தின பிம்பத்தை பாழ்படுத்துறதுக்காக நீங்க இந்த சூழ்ச்சி எல்லாம் செய்வீங்களா இதுக்கு பதிலாக நான் என்ன சொன்னேன்னா யாராலையும் என்னோட இந்த கருத்துரு உருவாக்கப்படல நாப்பத்தஞ்சு ஆண்டுகளா நெருப்புல புடம்பூட்டு வெளிவந்திருக்கிற மனிதன் பாகிஸ்தான் காரங்களோ லூட்டியன் மீடியா காரங்களோ எப்படி உங்க அப்பாவை மிஸ்டர் கிளீன்னு சொல்லி உலகத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்தினாங்களோ அந்த மாதிரி நான் கிடையாது நான் என்ன சொன்னேன்னா அந்த அரசவிய ஆளுங்க ஒரு பிரதம மந்திரியை மிஸ்டர் கிளீன் ஆக்குனாங்க மிஸ்டர் கிளீன் நாட்டில் அவருக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க ஆனால் அவர் தன்னோட செயல்கள் காரணமா அவர் காலமான போது ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு போனாரு ஓஃபர்ஸ் பீரங்கியில் ஊழல் செஞ்சவர் நான் உள்ளது உள்ளபடியே தான் உரைச்சிருக்கேன் நான் இவருக்கு எதிராக எந்த ஒரு தவறான சொல்லையும் பயன்படுத்தலை ரெண்டாவதா அவரு பிரதமராக இருந்தாரு மேலும் ஒரு பிரதமருங்கிற முறையில் அவர் காலத்தில் நடந்தவை பற்றி விவாதங்கள் நடக்கவே இல்லையா இந்திரா காந்தி காலமாயிட்டாங்க அப்படிங்குறதால அவசரநிலை பிரகடனம் பற்றி விமர்சிக்க கூடாதா சிலைகளில் மக்கள் அடைச்சி வச்சாங்களே அதை பற்றி விவாதம் செய்யக்கூடாதா ஆனால் இந்த அளவு தான் மானமரியாத கண்ணியம் பற்றி பேசுறாங்க நரசிம்மராவ் அவர்கள் உங்க கட்சியை சேர்ந்தவர் தானே பிரதம மந்திரியா இருந்தாரு அவரோட பூத உடலுக்கு என்ன நிலைமை ஏற்படுத்தினீங்க காங்கிரஸ் அலுவலகத்தில் நுழைய கூட விடலையே மானம் மரியாதை கண்ணியம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு மேலும் நான் பிரச்சனைய மட்டும்தான் எழுப்பியிருக்கேன் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கல எந்த ஒரு தவறான சொல்லையும் பயன்படுத்தல நீங்க எந்த பெயரால் வாக்குகளை சேகரிக்க முடியுமோ அந்த பெயரோட தொடர்புடைய மற்ற விஷயங்களுக்கும் நீங்க பதில் சொல்லித்தானே ஆகணும் நீங்க அமேட்டி பகுதி தொடர்பா உணர்ச்சி பூர்வமா கண்ண கசக்கி டைலாக் பேசி மக்களை கவர எந்த நாடகத்தை வேணா அரங்கேற்றுவீங்க சும்மா இருக்க முடியுமா இதை சகச்சிக்க முடியாது அதனாலதான் மறுபடியும் சொன்னேன் உங்க மனசுல தைரியம்னு ஒன்று இருந்தா அப்போ நீங்க போபாலில் தில்லியில பஞ்சாப்ல அவரோட மான மரியாதையை கௌரவ பிரச்சனையாக்கி வாக்கு சேகரிங்க நாங்கள் தயாரா இருக்கோம் போபாலில் விஷவாயுவால் பீடிக்கப்பட்டவங்க பிரச்சனை இருக்கு விஷவாயு தாக்கி மக்கள் இருந்தாங்க காரணமானவங்களை நீங்க அரசு விமானத்தில் பத்திரமா அயல் நாட்டுக்கு கொண்டு சேர்த்தீங்க பதில் சொல்லித்தானாகணும் நீங்க ஷாபானோவுக்கும் பதில் சொல்லித்தானாகணும் நீங்க பாரத நாட்டு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு முற்றிலும் மாறா நடந்துக்கிட்டீங்க அமைப்பை நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தானாகணும் நீங்க போஃபோர்ஸ் விஷயத்துல குவாட்ரோச்சிக்கு பணம் இருந்து வந்துச்சுன்னு எப்படி கிடச்சிது அந்த குவாட்ரோச்சியால உங்க வீட்டுக்குள்ள எப்படி அணுக முடிஞ்சது இதுக்கும் பதில் சொல்லித்தானாகணும் நீங்க சீக்கியர்கள் விஷயத்துல ஒரு மரம் விழுந்துச்சுன்னா நிலத்துல அதிர்வு ஏற்படும் நியாயப்படுத்தினீங்கல்ல இத்தனை பேர்களை கொன்னு குவிச்சிருக்கோமென்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா இதுக்கு நீங்க பதில் ஆகணும் உங்களோட கூட்டாளி யாரு தன்னை இந்திராஜியோட மூணாவது மகனை சொல்லிக்கிறாரோ அந்த வேளையில தலைமை தாங்கினாரோ இதை பார்த்து பல சாட்சியங்கள் சொல்லியிருக்காங்க இவரை நீங்க வெக்கமே இல்லாம இருக்கீங்க இதுக்கும் பதில் ஆகணும் அவரோட பாரம்பரியத்தை சொல்லி நீங்க வாக்கு சேகரிக்க நினைச்சீங்கன்னா இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லித்தாகணும் பிரதமராக இருந்ததால இத்தனை கேள்விகள் எங்கப்பாவை நீங்க நீங்கள் வையிறதுக்கும் இதுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குங்க எங்கப்பா பொது வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கில்ல